ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு பின்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம சிக்ஸோட மெயின்டெனன்ஸில் அடுத்த லெவல் தான் பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரி இப்போ டிப்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது இந்த பதிவு நம்ம முழுசாக பார்க்கணும் அதுக்குன்னு நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானலாம் ஆன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ வாங்க என்ன மாதிரி பதிவு அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோழியும் சரி குஞ்சுகளும் சரி நம்ம மேய்ச்சல் நிலம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அதாவது எப்படி இருக்கணும்னா ரொம்ப க ஹ ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கொத இருக்கக்கூடாது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா நல்லா வந்து அந்த ஈரத்தை வந்து ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணிடணும் ஐ மீன்ஸ் நல்லா வந்து தண்ணியாக இருக்கணும் இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்களா அந்தளவுக்கு இது வந்து மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது இதே செட்டப் வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியாக்கிடுவோம் இது என்னென்னா இப்போ ம இப்போ தண்ணியாக இருக்குன்னா மறுநாள் வந்து அந்த அளவுக்கு வந்து கொத கொதக்கொதான்ட்டு இப்போ பாருங்க இப்போ திறந்து விட்டோன்னே பாருங்கள் இப்போ நைட்டு மழை பேஞ்சிருக்கு அந்த இதுக்கு வந்து திறந்து விட்ட அடுத்த செகண்டே வந்து எல்லா கோழிகளும் பரப்புர பரப்பர பரப்புறம் நட்டுச்சு ஓடி எல்லாமே வந்து அந்த ஈரத்தில் போய் பல்ல வாங்கி இப்போ பாருங்கள் பேஞ்ச மலையில் அங்கங்கே தண்ணி இருக்குது ஆனால் வந்து நிலம் வந்து உறிஞ்சிடும் தண்ணி இப்போ கொத குதான்னு நிற்காது அந்தளவுக்கு தான் நம்ம வந்து செட்டஅப் பண்ணியிருக்கோம் இதில் அந்த கடைசியில் பார்த்திங்க அப்படின்னோம்னா நம்ம அதுக்கு தகுந்தப்பில் வந்து சோகை இலகை இதெல்லாம் போட்டிருக்கோம் அதுவும் மக்கி அதில் கரையான்கள் டெவலப் ஆகும் பாருங்கள் அந்த கடைசி பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் ஓடுங்க அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பாடு வந்து வேக வச்சு அதை வந்து நம்ம வந்து கோழிகளுக்கு எல்லா கோழிகளுக்கு குஞ்சுலேருந்து பெருசுகள்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கும் குஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னோம்னா ஒரு முப்பது நாள் குஞ்சுக்கு மேலே இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம கொடுப்போம் அது கீழே இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதனால வந்து இப்போ சாப்பாடுனால கொஞ்சம் ஜீரண பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் டுவெண்ட்டி டேஸ்லேயே கொடுக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் கொடுக்குறோம் அப்புறம் இதுலேருந்து வர தண்ணி நம்ம அந்த ட்ரிங்கரில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருவோம் அந்த தண்ணி அவ்வளோ நல்லது இது எல்லாமே முழுக்க முழுக்க மூலிகை தான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ பழைய ஓல்டு வீடியோ எல்லாம் அப்படி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டமே கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது இது அதே மாதிரி நான் இந்த தட்டில் போட்டு சுற்றி செ செதறி விட்டுட்டேன் அதனால வந்து நல்லாவே சூப்பராகவே வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுது இது சாப்பிட்றனால சளி தொந்தரவு அப்புறம் கழிச்சல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது அதனாலேயே நல்லா இன்னொன்று என்ன அப்படின்னம்னா இதில் வந்து லைட்டாக கால்சியம் பவுடரும் கலந்துடுவேன் ஸோ அந்த முட்டை வைக்கிற எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது அப்புறம் பாருங்கள் கருங்கோழியும் அதே மாதிரி செப்பரேட்டாக வச்சு இதுகளுக்கு வந்து நான் வந்து உள்ளே வந்து நம்ம சா சாப்பாடு கொலைகள் எல்லாமே நம்ம பசந்தி உணவு எல்லாமே உள்ளே கொடுத்துட்றோம் இது வந்து அதே மாதிரி இது நல்லா சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து முட்டையும் வச்சுருங்க இதை வந்து ஏன் தனியாக வச்சுருக்கோம்னா வெளியே விட்டோம்னா இன்ப்ரீட் ஆகிரும்ன்ற ஒரு ரீசன்க்காக தான் இதை செப்பரேட்டாக வளர்த்து கருங்கோழியிலேருந்து முட்டையை எடுத்து அந்த முட்டையை வந்து நம்ம நாட்டுக்கோழிக்கு வச்சு அந்த குஞ்சை வந்து நம்ம டெவலப் பண்ணி திரும்பி அந்த குஞ்சு பெருசானதுக்கப்புறம் அதையும் வந்து திரும்பி நம்ம இந்த இந்த கருங்கோழி கூடையே நம்ம விட்டுடலாம் அப்படின்னு தான் பிளானு பாருங்கள் நாட்டுக்கோழி கூட வச்சேன் முட்டை அதில் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுக பொறிச்சிருச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கண்ணங்கரை இருக்குது பாருங்க குஞ்சுக அந்த முட்டை பக்கத்தில் இருக்கும்போது குஞ்சுகள் எவ்வளோ அழகா தெளிவாக தெரியுது பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டுக்கோழியோட பெரிய ஸ்பிஸே என்னன்னா வாத்து வச்சாலும் பொறிச்சிரும் கருங்கோழி வச்சாலும் பொறிச்சிரும் ஆனால் என்ன அப்படின்னம்னா அதோட தாய்ம குணம் அந்த அளவுக்கு வந்து ச சிறப்பு அதுலேயே வந்து சிறுவிட கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தாய் குணம் வந்து ரொம்ப சிறப்பு பாருங்க இந்த மூணு தான் பொறிச்சிருக்கு ஏழு முட்டை வச்சுருந்தோம் மூணு தான் பொறிச்சிருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக அதனால் வந்து ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் அந்தளவுக்கு வந்து கருக்கூடலை இன்னும் அடுத்து வச்சுருக்கதெல்லாம் ஓரளவுக்கு பொறிச்சிச்சு பட் ஆனால் வீடியோவில் ஆட் பண்ணல நான் அடுத்த ஃப்யூச்சரில் வேணால் அது எல்லாமே காட்டுறேன் எத்தனை முட்டைக்கு எத்தனை போய் இது அப்படின்றது கருங்கொழி இதையும் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் இன்னொன்று இதில் மெயினாக என்ன அப்படின்னம்னா நம்ம வந்து எந்த மாதிரி தீவனம் கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை கோதுமையிலையும் நிறையா சத்து இருக்குது அப்புறம் மக்காச்சோளம் மக்காச்சோளத்துலேயும் நிறையா சத்து இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்கி இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதை ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம வந்து அரைச்சி அதை தான் வந்து கோழிகளுக்கு போடுறோம் இது கம்பு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது வந்து கோழிகளுக்கு நல்லாவே இருக்குது அதாவது மக்காச்சோளம் கம்பு கேப்பை மக்காச்சோளம் அஞ்சு கிலோ கம்பு அஞ்சு கிலோ போட்டேன் கேப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ போட்டேன் கேப்பை வந்து ரொம்ப நல்லது கால்சியம் ஃபைபர் எல்லாமே நிறையா இருக்குது கேப்பெல்லாம் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே மனுவாகும் அப்படியே போடாமல் நான் வந்து இதோட மிக்சடாகவே கொடுத்துட்றேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி இதையும் நம்ம கலந்துரும் ஏன்னா இதுலேயும் வந்து கார்போஹைட்ரேட் இந்த சத்து இதெல்லாம் இருக்கனால அதுவும் வந்து கொஞ்சம் நல்லதும் கூட ரொம்ப கலந்துடக்கூடாது அதாவது எப்படின்னா மற்றதெல்லாம் வந்து நம்ம இது வந்து நெல் நெல்லையும் கலந்துடணும் அதாவது இது வந்து வேக வைக்காத நெல் இதையும் கலந்துடணும் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லது கூட இது பாருங்க இந்த குறுந வடிவத்தில் வந்துடும் இதை தான் நான் வந்து குஞ்சுகளுக்கு பெருசுகளுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பேன் இது ரொம்ப நல்லாவும் இருக்குது ரிசல்ட் எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படிப்பேன் எனக்கு எனக்கு பிரச்சனை இதுக்கு மேம் நேரில் பண்ணி பண்ண நல்ல ஸ்பிப் மறக்காம மறக்காமல் எல்லாம் நானும் பிரிஸ் பண்ணுங்க அந்த வீடியோ பத்தின கற்றுக்கலாம் கண்ட் பாக்ஸ் மூலமாகவே தெரியுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு மிக டிசப்போர்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு அது தான் போய் நான் புதுப்பியே கொடுத்து கேட்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோஸ்